ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாயகன தள்ளுபடி இனி இவர்களுக்கு கிடையாது. நாயகன தள்ளுபடியில் வந்திருக்க முக்கியமான அப்டேட்ஸ் என்ன, இது போன்ற நாயகன தள்ளுபடி பற்றின முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற முக்கியமான அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்போது பார்த்தீங்கன்னா அனைத்து கூட்டு வங்கியிலும் நாயகன தள்ளுபடி பண்ணுறதுக்காக லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதாவது யார் 5 சதவீதம் வரைக்கும் நாயகன வச்சிருக்காங்க, எந்த தேதியில் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா விதமான டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து நாயகன தள்ளுபடி பண்றதுக்கு சில நிபந்தனைகள் வந்து வச்சிருந்தாங்க. அந்த நிபந்தனைகளுக்கு வந்து யாராரு பொருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நாயகன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எதுக்காக விதிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நாயகன தள்ளுபடி வந்து சென்றடையக்கூடாது. அதாவது சரியான நபர்களுக்கு வந்து நாயகன தள்ளுபடி வந்து சென்றடையணுன்றதுக்காக விஷயத்துக்காக மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் வந்து முறைகேட்டில் ஈடுபடுறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாயகன தள்ளுபடி பண்ண போறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவும் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நாயகளை வந்து அடகு வச்சிருக்காங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து நாயகளை வந்து அடகு வாங்குறவங்க பைனான்ஸ்காரவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட்டு வங்கிகிட்ட போய் அந்த நகைகளை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே கூட்டு வங்கிகிட்டிருந்து கம்மியான வட்டிக்கு வாங்கிட்டு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து அதை 3x மடங்காக வந்து மாற்றி கொடுக்குறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வங்கியில் கொடுக்குற வட்டியை விட 30% 40% பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மக்கள் கொடுத்து ஏமாத்திருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது போன்ற நகை அடகு கடை மற்றும் பைனான்ஸ் வச்சிருக்கவங்க யார் யார் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க பேர் பட்டிலையும் அவங்க வச்சிருக்க நகையில் வந்துட்டு ஈஸியாக வந்து கைப்பற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து தீவிர வேட்டையில் வந்து இறங்கியிருக்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாயகன தள்ளுபடி முறைகேட்டில் வந்து யாராக ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களை தவிர்த்து சரியான நபர்களுக்கு வந்து நாயகன தள்ளுபடி சென்றடைய விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு முறைகேட்டில் ஈடுபட்டவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதனால மட்டும்தான் நாயகன தள்ளுபடி பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து முறைகேட்டில் வந்து யாருமே ஈடுபடாமல் இருந்தாங்கன்னா ஆனால் நாயகன தள்ளுபடி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விரைவில் வந்து கிடைச்சிருக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு குடும்பத்துக்கு மட்டும் 1255 நாயகன வந்து கொடுத்துருக்கதை வந்துட்டு ஒரு வங்கி வந்து புகார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 3.64 கோடி வந்து மோசடி பண்ணுறதுக்க வந்து திருவண்ணாமலையில் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நகைகளை வந்து அடமானமே வைக்காம 2 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாயகன வந்து வாங்கியிருக்கதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நகைகளை வந்து அட வைக்காம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நாயகன வந்து வாங்கியிருக்காங்க. இது போன்ற முறைகள் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா தனி குழு ஒன்று அமைச்சு வந்து ஐ பிரியசாமி அவங்க அதாவது கூட்டுறவுத்துறை அமைச்சரை வந்துட்டு அவங்க தனி குழு அமைச்சு இந்த மாதிரி வந்து யாரை ஈடுபட்டிருக்காங்களோ அதாவது எந்தெந்த மாவட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க பெயர் பெட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது போன்ற முறைகேடுகளால் மட்டும்தான் நாயகனை தள்ளுபடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டு அதாவது நாட்களை வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற நாயகன தள்ளுபடி பற்றின முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கூட வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். வணக்கம்.